திருமணமாகி 5 மாதம் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த புது மாப்பிள்ளை. கதறி துடித்த தாயும் மனைவியும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருவெண்ணை நல்லூர் சாலையில் உள்ள RS கோல்டன் நகரில் புதிதாக வீடு கட்டி வசித்து வருபவர் பிரகாஷ். இவருக்கு திருமணமாகி 5 மாதங்கள் தான் ஆகின்றது. வீட்டின் அருகாமையிலேயே பிரகாஷ் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வந்தார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கும் ஒருவர் கடையில் இருந்து வாட்டர் சர்வீஸ் செய்யும் மின் மோட்டாரை கொண்டு பிரகாஷ் தனது வீட்டை கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மின் மோட்டாரில் இருந்த வயரில் வெட்டு இருப்பது தெரியாமல் அதன் மீது கைப்பட்டதால் பிரகாஷ் மீது மின்சாரம் பாய்ந்து மயங்கி விழுந்தாராம். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவரை சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது பிரகாஷ் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடலை உறவினர்கள் வீட்டிற்கு கொண்டு சென்ற நிலையில் தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் பிரகாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். வீட்டில் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாத நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என அவர்களது குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். திருமணமாகி 5 மாதங்களில் புது மாப்பிள்ளை பலியானதால் அந்த குடும்பத்தில் பெரும் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது.